நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம், வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். குறுகிய கால அதிசார குருபெயர்ச்சி பலன்கள் வரிசையில் விருச்சிக ராசி. எதையும் ஒழித்து வைக்க தெரியாமல் ஓப்பன் டைப்பாகவே வாழும் விருச்சிக ராசி நண்பர்களே வணக்கம். குறுகிய கால குருபெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அதிசார குரு பெயர்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். இதுவும் வழக்கமான பொது பலன்கள் வரிசையில் ஒன்றுதான். காரணம், ஒருவரின் ஜாதகமே பலம், அதில் நடக்கும் தசாக்களே பலம் என்றாலும் குரு, சனி, ராகுகேது போன்ற வருட கிரகங்களின் பெயர்ச்சி என்பது நிச்சயம் அதிர்வுகளை தரக்கூடியது என்பதால் அலச வேண்டிய கட்டாயம். சரி, அதிசாரம் என்றால் குரு வருடம் ஒரு முறைதான் ஒரு ராசியை கடந்து செல்வார். சில சமயம் அவசரப்பட்டு அடுத்த ராசிக்கு போய்விடுவார். இதை அதிசாரம் என்பார்கள். இந்த அதிகார பாய்ச்சலை பற்றி விரிவாக அதிசாரம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் நமது சேனலில் ஒரு வீடியோ இருக்கிறது, பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள். மேலும் மேஷம் முதல் துலாம் ராசி வரையிலான பலன்கள் அதிசார குருபெயர்ச்சி என்கிற தனி போல்டரில் இருக்கிறது. சரி, பலன்களுக்கு வருவோம். வருகிற மார்ச் மாதம் 13 தேதி அதிசார குருபெயர்ச்சி வருகிறது. விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு, ஜென்ம ராசியிலிருந்து 2 இடத்திற்கு இந்த குருபெயர்ச்சி மிரள வைக்குமா, உருள வைக்குமா, உயர வைக்குமா, தேவைப்படும் நேரத்தில் தேவையான உபாயங்கள் வருமா என்பதுதான் கேள்வி. கவலையை விடுங்க, கலங்கிறத நிறுத்துங்க. அதிசார குருபெயர்ச்சி என்பது பல வகையிலும் சமாளிக்கும்படியே இருக்கும். இதனால் வரை நீங்கள் செய்த தவறுக்கும் செய்யாத தவறுக்கும் ஒரு சேர ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, சில சமயம் ஒளிந்து கொண்டும் இருக்கீங்க. இந்த நிலைமை இன்னும் எத்தனை நாளைக்கு என்ற கேள்வி எழாமல் இல்லை. பதில் சொல்ல வேண்டிய பகவான் கூட மௌனமாக இருக்கிறார் என நினைக்காதீங்க. அவ்வப்போது ஆறுதல் தர கோடை வெயிலுக்கு குடை பிடித்த மாதிரி இதோ வந்திருக்கிறார் குரு வடிவில். இதுவரை நீங்கள் பல வகையிலும் சோதனைக்கு உள்ளாகி இருக்கலாம். சரியாக வரும் என்று செய்த பல காரியங்கள் கையை சுட்டு இருக்கலாம். கடன் வாங்கி கடன் கொடுத்து கையை கடித்து இருக்கலாம். வேலையிலும் மெமோ, பனிஷ்மெண்ட், சம்பளம் கட்டு என பல நிறைகளில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சண்டைக்காரன் காலில் விழுவதா, சாட்சிக்காரன் காலில் விழுவதா என்று கூட தெரியாமல் குழம்பி போயிருக்கலாம். இதற்கெல்லாம் ஏடர்தாங்க காரணம். அதோடு குரு வேறு ஜென்ம ராசியில் இருந்தார். இப்போ நிலைமை மாறுது. மார்ச் 13 உங்களை ஏகத்திற்கும் டென்ஷன் செய்ய பார்த்தாலும் குருவின் தயவால் அது நிவர்த்தியாகிவிடும். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் ஒரு முடிவு தெரியும். அது நல்ல முடிவாகவே தெரியும். அதனால் தெளிவு பிறக்கும். பணத்தால் ஏற்பட்ட பகை பகலவனை கண்ட பணி போல் மறையும். செய்தொழில் வியாபாரத்தில் ஒரு சின்ன திருப்பம் ஏற்பட்டு வருமான வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது. சிலருக்கு தகுதிக்கு மீறிய செல்வாக்கும் உயரப்போகிறது. நிச்சயம் அதற்கு நீங்கள் தகுதியான நபர்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுவரை கிரகண சூரியனாக இருந்தீர்கள். குரு அதிசார பயிற்சிக்கு பிறகு கிரகணம் விலகிய சூரியனாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எண்ணிய இடமாற்றம், ப்ரமோஷன் எப்போது வருமோ என ஏங்கி தவித்தவர்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. சனியால், கேதுவால் அதற்கு தடை உத்தரவு போடப்பட்டாலும் அதையும் மீறி தேவகுருவால் அந்த பாக்கியம் உங்களை வந்தடையும். அதனால் சகட்டு மேனிக்கு கவலைப்படுவதை விடுங்கள். தகுதியே இல்லாதவன் எல்லாம் உயர உயர பறக்கிறானே என்கிற ஆதங்கமும் வேண்டாம். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குரு பலத்தால் கல்யாணம் காட்சி கைகூடும். புத்திர விருத்தி உண்டாகும். வீட்டுக்கு சில ஆடம்பர வசதிகளை உருவாக்கி கொள்ளலாம். பழசை மாற்றி புதுசு வாங்கும் யோகமும் இருக்கிறது. சிலருக்கு வாகனமாகவும் சிலருக்கு வீடாகவும் இருக்கலாம். உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். கலைஞர்களுக்கும் கலை தொழிலில் இருப்பவர்களுக்கும் நல்ல காலம்தான். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கு தக்க மரியாதை கிடைக்கும். உங்கள் முக்கியத்துவம் உயரும். பலரும் உங்களை தேடி வருவார்கள், ஆதரவை கேட்பார்கள். வயதில் மூத்தவர்களுக்கு நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். இது மே மாதம் 18 தேதி வரைதான். பின் வக்ரகதியில் மீண்டும் விருச்சிக ராசிக்கே குரு வருகிறார் என்றாலும் அடுத்த 3 மாதத்தில் இதே போன்று சூப்பர் சூப்பர் என்று மறு குரு பெயர்ச்சிக்கு நல்ல பலன்களோடு உங்களை நான் சந்திப்பேன். கவலை வேண்டாம்,
கவலை வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.